நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2023 மே 31. புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை ஏற்கனவே ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தென்மேற்கு பருவமழை மூன்று நிகழ்வுகள். ஏற்கனவே தொடக்கத்தில் 2 புயல்கள் உருவாக போகிறதுன்னு சொன்னோம். ஒன்று மியான்மரை ஒட்டி வங்கதேசத்தை ஒட்டி, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும். இன்னொன்று லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் உருவாகி ஓமன் நோக்க போகும், அதாவது லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் உருவாகி ஓமன் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்த்துருந்தோம். இதனால் 2 காற்று 50-50 காற்றை திசை மாற்றிவிடும். 20% காற்று தான் கேரளா வழியாக நுழையும் என்று எதிர்பார்த்துருந்தோம். இதனிடையே ஒரு காற்று சுழற்சி கேரள கடலோரம் நீடித்து பருவமழையை ஓரளவிற்கு தீவிரப்படுத்தும் ஒரு நல்ல மழைப்பொழிவை, இருவேறு புயல்கள் உருவாகி காற்றை திசை மாற்றினாலும் தனக்கென்று ஒரு தனியாக ஒரு காற்று அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கேரள கடலோரம் ஒரு காற்று சுழற்சி அமைத்து கொண்டு கேரளாவில் பருவமழையை சற்று வலுவரச் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நேற்று அந்தமான் கடற்பகுதியில் 30ஆம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கிய இடத்துல தான் இன்றைக்கு இருக்குது, முன்னேற்றம் இல்லை. ஆனால் அந்தமான் ஒட்டுமொத்த அந்தமான் கடற்பகுதியில் நேற்றே தொடங்கிடுச்சு. இன்னும் இலங்கை கடற்பகுதிக்கும் குமரி கடற்பகுதியும் நல்லடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதி தொடங்க வேண்டும். கண்டிப்பாக 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே மாலத்தீவு பகுதியை தொடங்கிடும். 4ஆம் தேதி தெற்கு கேரளா, 5ஆம் தேதி வடக்கு கேரளாவில் தொடங்கிடும். 6ஆம் தேதி கர்நாடகா எல்லாமே தொடங்கிடும். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது காற்று சுழற்சி 3ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் உருவாகி காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்ப செல்லமழையை தொடக்கி 4ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகி மேலும் ஒரு நிகழ்வு லட்சத்தீவிற்கு மேற்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒன்று உருவாகி அரபிக்கடலிலேயே 2 நிகழ்வு, ஒன்று கேரள கடலோரத்தை ஒட்டி சாதாரண நிகழ்வு காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக ஒரு சாதாரண நிகழ்வாகவும், அரபிக்கடலோட மத்திய பகுதியில் லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக ஒரு தீவிர நிகழ்வும், அதாவது காற்றழுத்த தாழ்மண்டலம் புயல் தீவிர புயல் என்று தீவிரமடைந்து ஓமன் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த அரபிக்கடல் நிகழ்வு 2 நிகழ்விற்கு மேலும் ஒரு கூடுதலாக வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் வங்கதேசத்தை ஒட்டி ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது. ஆக வங்கதேசத்தின் கடலோரப் பகுதிகளில், அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறமாக ஒரு 30% காற்றை திசை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்கள், 100% 30% அங்கே திசை மாற்றும், பாக்கிற்கூட 70% ஓமன் நோக்கி 30% திசை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவராயிடுச்சு. கேரள கடலோரத்திற்கு ஏற்கனவே நாம் 20% எதிர்பார்த்துருந்தோம். 40% காற்று கேரள கடலோரம் வழியாக தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஊடாக பயணிப்பது 20% இருந்தாலும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கடலோரத்திற்கு கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் 20% காற்று நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கணவாய்ப் பகுதிகள், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை 4ஆம் தேதிக்கு மேல் 5, 6, 7, 8 தேதியை கனமழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பிருக்கிற காரணத்தினால. ஆக 30% காற்று வங்கதேசம் நோக்கி இப்போ திரும்பினாலும், 30% காற்று ஓமன் நோக்கி திசை மாறினாலும், 40% காற்று கேரள கடற்கரையில் நிலை பெறக்கூடிய காற்று சுழற்சிக்கு வரும். அந்த 40ல் 20 தமிழ்நாடின் வழியாக பயணித்து வடக்கு வங்கக்கடல் வங்கதேசம் பகுதியை நோக்கி பயணிக்கும். மீதம் இருக்கக்கூடிய 20% காற்றின் சுழற்சியில் அதாவது கடற்காற்றை உள்ளே கொண்டு வந்து கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா மற்றும் கடலோர கர்நாடகா
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து வெப்பசலன மழையாக தொடங்கி பருவமழை தொடங்கியதா பெய்வது வெப்பசலன மழை என்று வேறுபாடு தெரியாத அளவிற்கு 4 தேதிக்கு மேல் 5, 6, 7, 8 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழையும் இருந்து கொண்டிருக்கும், அதில் மாற்றமில்லை. வலுவான காற்று, வலுவான ஒரே ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருந்திருந்தால் கேரளாவில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்துருக்கும், தமிழ்நாட்டில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையாக மாறி வெப்பம் அதாவது வெப்பசலன மழை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இப்பொழுது 40% காற்று மட்டுமே கேரள கடற்கரையில் நுழைந்து 20% காற்று மட்டுமே தமிழ்நாடு ஊடாக பயணித்து வங்கக்கடலுக்கு போகும் என்பதனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை உண்டு தொடரும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழைப்பொழிவாக இருக்கும். 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய கோடை மழை தீவிர மழை அது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த 3 நிகழ்வும் செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி பருவமழையை மேலும் தீவிரப்படுத்தும். எது எப்படியோ நிகழ்வு உருவாகி வங்கக்கடலில் இருக்கும் பொழுது 3 நாட்கள் நல்ல மழைப்பொழிவை தரும், மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவையும் கேரளாவிற்கு சாரல் மழைப்பொழிவையும் கொடுக்கும். படிப்படியாக மழைப்பொழிவு வேகமாக முன்னேறி நாடெங்கும் நல்ல மழைப்பொழிவை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 20 வரைக்கும் சீரான தென்மேற்கு பருவமழை, 3 நாள் வலுத்து 4 நாள் தீவிரம் குறைந்தும், தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை 3 நாள் இல்லாமலும் 4 நாள் இருந்தும், 3 நாள் மிக குறைவான பரப்பிலும் 4 நாள் பரவலான பரப்பிலும் இருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை 20 வரைக்கும் 3 நாள் தீவிரமாகவும் 4 நாள் தீவிரம் குறைந்தும் இருக்கும். 20 மேல் 7 நாளுமே தீவிரமாக இருக்கும். ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய நிகழ்வு காரணமாக 20 மேல் 7 நாளுமே தீவிரமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழை 20 மேல் செப்டம்பர் 20 வரைக்கும் பொழியும். 20 மேல்தான் காற்று திசை மாறி 20 வடகிழக்கு பருவமழை தொடங்கும், இதில் மாற்றமில்லை. 20 தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை எல்னினோ வலுவாக இருந்தாலும் பசிபிக் பெருங்கடலில் இந்திய பெருங்கடல் மிகச் சாதகமாக இருக்கிறது வெப்பநிலை எல்லாமே. ஆகவே கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு கொடுக்கும். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் இப்படி 3 நிகழ்வுகள் உருவான வரலாறே கிடையாது. இது என்ன கடலா பெருங்கடலா என்ற ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது வெப்பமடைந்த காரணத்தினால. பசிபிக் பெருங்கடலில் தான் இப்படி ஏற்படும். இப்படி சாதாரண அரபிக்கடல் வங்கக்கடலில் கூட நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் அருகருகே இருப்பது என்பது இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக தெரிகிறது. ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது, நிகழ்வும் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.